நான் எடுத்த எடுப்பிலேயே நான் செந்தூரன் அவர்களிடமிருந்து போகிறேன். திரு செந்தூரன், ஒரு தேர்வு நடக்கக்கூடிய நேரம், 7-8 நாட்களாக போராட்டம், ஒரு பள்ளி நடவடிக்கை என்பது அரசாங்க பள்ளிகள்லாம் முடங்கி இருக்கக்கூடிய நிலைமை, பிள்ளைகள் வந்து தெருவில் நிற்கிறார்கள், பெற்றோர் போராடுகிறார்கள், இன்னொரு பக்கத்தில் தனியார் ஆசிரியர்களை தற்காலிகமாக எடுக்கிற நடவடிக்கை நடக்கிறது, இதை யோசிக்க வேண்டாமா என்று நீதிமன்றம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு, அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதை யோசித்திருக்க வேண்டாமா, இந்த நேரம் என்பது சரியான ஒன்றா? அனைவருக்கும் வணக்கம். நேரத்தை பார்த்தீர்களா என்றால், போராட்ட காலத்தை நாங்கள் தீர்மானிக்கவில்லை, இந்த அரசாங்கம் தீர்மானிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஆசிரியர்களுக்கு தலையாய பணி என்பது பாடம் கற்பிப்பது, தம்மை நம்பி வந்த மாணவர்களை தேர்விலே தேர்ச்சி பெற வைப்பது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம். மாணவர்களுக்கு நிச்சயமாக எங்கள் பங்களிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் தேர்வுக்காக அவர்களையும் தயார்படுத்தி விட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த ஆட்சியாளர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அல்லது குறைந்தபட்சம் மற்ற அமைச்சர்கள் யாராவது வந்து ஒரு குழுவாக இருந்து எங்களிடம் இந்த நியாயமான கோரிக்கைகளை கேட்டு அதற்கான விடிவு காலத்தை ஏற்படுத்துவதற்கான கால எல்லையை நிர்ணயித்திருந்தால், நிச்சயமாக இந்த நேரத்தில் நாங்கள் தெருவுக்கு வந்திருக்க மாட்டோம், போராட்ட களத்திலே குதித்திருக்க மாட்டோம். ஆகையால் என்ன செய்திருக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றது வந்து இந்த அமைச்சரவையின் சார்பில் பேசுற அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லக்கூடிய கருத்து, நிறைவேற்றவே முடியாத கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், அரசியல் காரணங்களுக்காக இந்த போராட்டம், இவ்வளவு நிதியை இவர்கள் கேட்கிற பணத்தை தருவதற்கு அரசாங்கத்திடம் பணமே இல்லை, நிறைவேற்றவே முடியாத கோரிக்கை என்பதை போராடக்கூடிய நிர்வாகிகளிடம் சங்கங்களிடம் ஏற்கனவே பல முறை அரசாங்கத்தின் தரப்பில் எடுத்து சொல்லப்பட்டு விட்டது, ஆனால் வேண்டுமென்றே வீம்புக்காக போராடுகிறார்கள் என்பது ஜெயக்குமாருடைய குற்றச்சாட்டு. இது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கருத்து ஏற்புடையது அல்ல. ஏனென்று கேட்டால், இந்த ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு முறையும் அநேகமாக தினந்தோறும் இந்த ஆட்சியானது அம்மாவுடைய ஆட்சி, நாங்கள் அம்மாவுடைய வழியில் இந்த ஆட்சி நடத்துகிறோம், புரட்சி தலைவி மாண்புமிகு இதய தெய்வத்தினுடைய ஆட்சி என்றெல்லாம் சொல்லிக் கொள்பவர்கள், 2011 முன்பாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பாக அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்திலே 110வது விதியின் கீழ் இந்த விஷயங்களை குறித்து பேசுகிறார். நிச்சயமாக இந்த சிபிஎஸ் தன் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம், தேர்தலில் வெற்றி பெற்றால் செய்வோம் என்று சொல்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதியிலும் கூட அதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இருக்கும் பொழுது அமைச்சர் ஜெயக்குமார் ஆகட்டும், மற்ற அமைச்சர்கள் ஆகட்டும், அவர்கள் அம்மா அம்மா என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களுடைய அந்த கொள்கையை கோட்பாட்டை ஏன் அமல்படுத்த தயங்குகிறார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் அம்மாவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம் எங்களுக்கும் ஏற்படுகிறது, பொதுமக்களுக்கும் ஏற்படுகிறது. திராவிடிகுமார், அது போக மொத்தமாக எல்லா பணத்தையும் எங்களுக்காக தருவதாக சொல்கிறார்களே. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களிடம் நிதியே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே நாளிலே தங்களுடைய ஊதியத்தை மட்டும் எப்படி அதிகப்படுத்திக் கொண்டார்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும், மக்கள் நலனே எங்களுடைய முக்கிய நோக்கம், மக்கள் தோண்டி மகேசன் தோண்டி என்று ஒவ்வொரு அமைச்சர்களும் குறிப்பாக மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லுகிறேன் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் தங்களுக்கான ஊதிய உயர்வு வேண்டாம், அந்த பணத்தில அந்த மக்களுக்கு செலவழித்து விடுங்கள். வெறும் 5 வருடம் நாங்கள் பதவியில் இருக்கிறோம், எங்களுக்கு பென்ஷன் வேண்டாம். 20 வருடம், 25 வருடம், 30 வருடம் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன் எங்களால் தர முடியாது என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எவ்வாறு தங்களுக்கு மட்டும் வெறும் 5 வருடம் பதவியில் இருப்பவர்களுக்கு பென்ஷனை எடுத்துக்கொள்ளலாமா, அவர்களை பெறலாமா, குறிப்பாக தங்களுடைய அந்த ஊதிய ஓய்வரை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து ஆட்சியாளர்களை யோசிக்க வேண்டும். ஒரு தாய் என்ன செய்வார், தன் குழந்தைகளுக்கு தன் குடும்பத்துக்கு உணவளித்து விட்டு தான், தான் உணவு இருந்தால் உண்பால் இல்லாவிட்டால் வெறும் தண்ணீரை கொடுத்து குடித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு தமிழக கலாச்சாரத்தில் ஊறிய அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம் உங்களுக்கே தர முடியவில்லை, அரசு ஊழியருக்கு தர முடியவில்லை, ஆசிரியருக்கு தர முடியவில்லை என்ற காரணம் இருக்கும் போது தங்களுக்கான அந்த ஊதியத்தை மட்டும் எப்படி பெற்றார்கள்? போராட்டம் தீவிரமடைது. அரசாங்கம் வந்து, நாங்கள் ஏற்கனவே என்ன வாக்குறுதியை ஜெயலலிதா அவர்கள் தந்தாரோ தேர்தல் நேரத்தில், பழைய ஓய்வூதியத்துக்கு மாற்றுவோம்ன்றதை அதை நிறைவேற்றுங்கன்னு தான் நாங்கள் கேட்கிறோம். பொதுவான கோரிக்கைகளையும் முன்வைச்சிருக்கிறோம்.
பல சுற்று பேச்சுவார்த்தை, நீதிமன்ற வழக்கு அப்படின்னு பல கட்டத்திற்கு போன பிறகும் அழைத்து பேசாமல், முதலமைச்சர் அழைத்து பேசாமல், கோரிக்கைகளுக்கு ஒரு தீர்வு காணாமல், கைது செய்வது, சஸ்பெண்ட் செய்வது, டிஸ்மிஸ் செய்வது இப்படின்ற இந்த எச்சரிக்கையெல்லாம் ஒரு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வழிமுறையா அது? இல்லை, அதாவது இந்த போராட்டத்தின் நோக்கத்தை முன்ன பேசினவர் சரியாக சொன்னார். அவர் எப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்தீங்க, அவங்களுக்கு 5 ஆண்டுகள் பணியாற்றவங்களுக்கு பென்ஷன் தரீங்கன்னு சொன்னாரோ அதில் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் அவருக்கு தெளிவாக இருக்குன்றதை அவர் நிரூபிச்சிட்டார். ரெண்டாவது அவர் சொல்ல வந்தது அமைச்சர் ஒன்று கேட்கிறாரு, அதுக்கு மறுப்பு வாதம் அரசியல்வாதிகள் பேசுவது எப்படி இருக்கும், சாதாரண பாமரர்கள் பேசுவது எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். யார் சாதாரண வாக்காளர் கூட எதிர்கேள்வி கேட்டா? நான் முடிச்சிடுறேங்க. நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேற, அவருடைய உரிமையை கேட்கறது வேற, அதை ஒப்பிடுற வந்து அரசியல் ரீதியா ஒப்பிடுறது வேற. அதனால அவங்களுடைய நோக்கத்தினுடைய வெளிப்பாடு அவங்க யாருன்றதற்கு அடையாளம் அது. ரெண்டாவது அவர் சொல்ல சொன்னார், நாங்கள் தண்ணி குடிக்கக்கூடாதா, பஸ் தண்ணி குடிக்கக்கூடாதான். எந்த ஆசிரியரும் பஸ் தண்ணி குடிக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் இல்லை, அவங்க பாதுகாப்பான தண்ணியை சாப்பிட்ற நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த ஒரு நான் அதிகபட்சமாக ஒரு 5% கூட எடுத்துருவேன், இந்த 5% இருக்கிற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை அரசாங்கம் கவனிக்குமே ஆனால் 95% இருக்கின்ற இந்த தண்ணி கூட கொடுக்க முடியாமல் இருக்கிற மக்களை பார்க்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அதனால் அரசாங்கம் ஒரு பொதுத்தன்மையோடு இருக்கிற நிதி நிலைமைகளுக்கு ஏற்ப அது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. காலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, ஒவ்வொரு முறையும் அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ போராடும் போது நடவடிக்கை பாயறது, சஸ்பென்ஷன், கைதுன்னு போகிறதும், பிறகு அவங்களையே அழைச்சி அந்த நடவடிக்கைகள்லாம் திரும்ப விட்டுட்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுமா தான் கடந்த காலம் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் இதே கோரிக்கை தான், ஒவ்வொரு முறையும் இதே விளக்கம் தான் வருது. அரசாங்கத்திட்ட பணம் இல்ல, எல்லோருக்கும் தர வேண்டாமா, அரசாங்கத்திட்ட இவ்வளவு கைது தேவையா சார், இவ்வளவு பேர நள்ளிரவுல கைது செய்யறது, ஒரு கோரிக்கைக்கு போராடுறாங்க, அழைத்து பேசினால் தீர்வு வரும். எங்க இவ்வளவு கைது வந்து நீங்க பேசுறீங்க, இன்றைக்கு இன்னும் 1 மாதம் 2 மாதத்துல தேர்வு நடத்த வேண்டிய சூழல். இவங்க வந்து ஏன் கடந்த ஆண்டு போராடல, இந்த ஆண்டு போராடுறாங்க? இவன் பார்லிமெண்ட் தேர்தல் வருது, அதிமுக பயந்துகிட்டு இவங்க வந்து ஓட்டு வீணாயிரம்னு சொல்றதுக்காக இவங்க பணி வாங்குற ஒரே நோக்கம்தான். இதுல வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணம். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு அமைப்புக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு தெரியும். அதனால இது அப்பாவி ஆசிரியர்களை பலிகடை ஆக்கிட்டு இவங்க வந்து கேடயமா இருந்துகிட்டு வந்து தவறான திசையில இவங்க அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துறாங்க. ஒன்பது கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்ல, கோரிக்கையில் இருக்கிற நியாயம், தப்பு, நடைமுறை, சாத்தியம், சாத்தியமின்மையை பாப்பீங்களா? கோரிக்கை வைக்கிறவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? நீங்க அதிமுக கூட தொழிற்சங்கம் நடத்துது, அதனால ஒரு அதிமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த தலைவர் கோரிக்கை வைக்கிறாருக்காக திமுக ஆட்சியில் அதை நிராகரிக்க முடியுமா? தொழிற்சங்கத்தை நடத்துறது வந்து தவறு இல்லை, கோரிக்கை வைக்கிறது தப்பு இல்லை, கோரிக்கை வைக்கிறது நியாயம், அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு, அவங்க முழுக்க முழுக்க எல்லா விதமான தேவைகளும் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க அதை வந்து கோரிக்கையாக வைக்கிறாங்க, அதில் வந்து நான் குறையே காணலை. ஆனால் தொழிற்சங்கம் நடத்த வேண்டான்றேன். நீங்கள் ஆசிரியர்கள் ஒரு கூட்டமைப்பு நடத்துங்க, நலமன்றங்கள் நடத்துங்க, நீங்கள் வந்து தொழிற்சங்கத்தை பாணிக்கு போகாதீங்க. ஆசிரியர்கள் ஏன்னா ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டியவர்கள், ஒழுக்கத்தை உற்பத்தி செய்ய வேண்டியவர்கள். இவர்களே வந்து ஒரு போராட்ட களத்தை உருவாக்குவது என்பதும், போராட்ட வழிமுறைகளை இவங்களே புதிய வழிமுறைகளை நீதிமன்றம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். 2003 நாங்கள் கொடுத்த பென்ஷன் பணம் எங்க 10%, அது எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்டா அது அதுக்கு போராட்டினா அது போராடுறதே ஒழுக்க குறைவுன்னு சொல்றீங்களா சார்? நீங்க போராட்டத்துல வந்து அவங்க வந்து நியாயமா போராடுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு, எத்தனையோ முயற்சிகள், எல்லா போராட்டிய கோரிக்கையும் ஒன்னா வைக்க சொல்லியே எது நிறைவேறாத கோரிக்கையை முதன்மையை வச்சுட்டு மற்ற வந்து இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறதுனால அவங்க போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை பலகீனப்படுது. முதலமைச்சர் அழைத்து முன்னணி தலைவர் இல்லைங்க, முதல் அவங்களுடைய நிறைவேற சாத்தியமுள்ள கோரிக்கை, இது நிறைவேற சாத்தியமில்லாத கோரிக்கை அப்படின்னு முதலமைச்சர் சொன்னா பேச்சுவார்த்தையில முடிஞ்சிட போது. எத்தனையோ பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு, அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் கலந்துட்டு இருக்காங்க, அந்த துறை சார்ந்தவர்கள் அதை பத்தி விவாதிக்கிறாங்க. ஆனா இவங்க முதலமைச்சர் ஒரு
கோரிக்கை வைக்கிறதே அரசியல் ரீதியான கோரிக்கை. இவர்களுக்கும் சேர்த்தான முதலமைச்சர், முதலமைச்சர் பேசினா முதலமைச்சர்களால எடுத்து சொல்ல முடியாத நியாயத்தை முதலமைச்சர் எடுத்து சொல்லாம ஒரு முதலமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் பேசினார்னா அதுல இவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றி ஒரு தீர்வு வரணும். ஆனா இவங்க வைக்கிற முதல் கோரிக்கையை நியாயமானது. மத்திய அரசாங்கத்துக்கு இணையான சம்பளம் வேணும், ஆனா மத்திய அரசாங்கத்துடைய பென்ஷன் திட்டம் எங்களுக்கு வேண்டாம். ஆக எது மாநிலத்துக்கு நிதியிழப்பு ஏற்படுதோ அதெல்லாம் இவங்களுக்கு வரணும். ஆனால் இப்போது மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் கேட்க சொல்ல மத்திய அரசில் கொண்டு வந்த திட்டத்தை ஏற்றுக்க வேண்டியதானே. அதில் மட்டும் வந்து மாநில அரசுக்கு நிதி இழப்பு வர வந்தாலும் மத்திய அரசு தாங்கினா இதுலேயே எந்த நிதி இழப்பும் முன்னெடுப்பவர்களுடைய மனநிலையை பொறுத்துதான் போராட்டம் வந்து தீர்வு.